சாரா ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாரா, டைம் நோட் பண்ணிக்கோ. டைம் இல்லை, மேட்ச் நடத்தியே ஆகணும். கொஞ்சம் புஷ் பண்ணு. ஓகே, கவுண்ட் டவுன் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ண உதயநிதி. கவுண்ட் டவுனுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, டியூ டு டைம் ரொம்ப போயிட்டு இருக்குது, அதனால முதல் பந்தே ஒரு டாட் பால். மனோசிசி 12th மேனுங்க, மனோசிசி 12th மேன். நான் மனோண்ணா, 12th மேன்ண்ணா, 12th மேன் கொஞ்சம் அமுச்சு விடுங்கண்ணா. அகுணா. ஓகே, கேட்சுக்கான கால் வச்சாங்க. உதயநிதி டாட் பால், சிங்கிள் சிங்கிள், 4th ஒன், 4th ஒன். வண்டர்ஃபுல் யாக்கர், வண்டர்ஃபுல் யாக்கர். ரன் அவுட்கான சான்சஸா? குயிக்கான ஒரு சிங்கிள். நல்ல ஷாட் எங்க, ஸ்கொயர் லெக்ல நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள் டூ, ஒன் பால் ரிமைனிங். எஸ், ஒன் பால் ரிமைனிங். டீம் ஸ்கோர் 4 ஃபார் நோ லாஸ். 4 ரன் ஆடிருக்காங்க. லாஸ்ட் ஒன், கடைசி பந்து. ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க குழந்தைங்கலாம். ஏ குழந்தைங்களா, அவங்களுக்குலாம் லீவ் கூட போறாங்க, என்ஜாய் பண்ணுங்க போயிட்டு. வீட்டில் வெயில் அலையாதீங்க. ஒரு லோ ஃபுல் டாஸ் அந்த டெப்த்ல, அகுணா மடாடா 6. ஸ்டேஜ் பக்கம் பாரு, எக்கச்சக்கமான பேர் கூடி இருக்காங்க அந்த ஒரு இடத்துல. முதல் ஓவர் முடிவில் 10 ரன்கள். இந்த செக் பண்ணலாம். 10 ஃபார் நோலாஸ், 10 ஃபார் நோலாஸ். முதல் ஓவர் முடிவில் 10 ஃபார் நோலாஸ். ஸோ எல்லாருமே வந்து டிஐ ஸ்போர்ட்ஸ் அப்படின்ட்டு ரிமெம்பர் பண்ணுறாங்க. டிஐ லைவ், ஸோ லைவாக நடக்கக்கூடியது தமிழ்நாடு லெவலில் ஸ்போர்ட்ஸு. டிஐ லைவ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரியா எல்ஐ ஸ்போர்ட்ஸ், சூப்பரான ஒரு ரெண்டு யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண ஹரி, ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ட்ரைக்ல அப்பு, முதல் பந்து ஒயிட் பால். எஸ் அஸ்ல ஒரு ரன்கள். விட்டு கட்டு டாட் பால். ஓகே, லைவ் போயிட்டுருக்குது. ஸோ மெம்பர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல ஷாட் அப்பு, 6. அப்புவின் 6. செமையான ஒரு ஷாட்டுங்க, நல்ல ஷாட், கிரேட் ஷாட் அப்பு. கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெப்பம் கம்மியாயிட்டு இருக்கு, வரக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். தேர்ட் ஒன், ஹரியோட தேர்ட் ஒன்.
மூன்றாவது பந்து. லோ ஃபுல் டாஸ் கனெக்ட் பண்ண பார்த்தாரு. ஃபீல்டர் கையில லேண்ட் ஆயிருக்குது. விக்கெட் நம்பர் 1 இஸ் கான். முதல் பிரேக் த்ரூ, முதல் பிரேக் த்ரூ பார்க்குறோம். குட்டி பசங்க அந்த ஒரு சைடில் விளையாடுறதை பார்க்குறோம். ரோட்டில் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள், கிரிக்கெட்டின் தீவிர ரசிகர்கள் பல தடைகளை தாண்டி ஒர்க்கில் அந்த வேலை விஷயமா ஓடிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் நின்று இந்த இடத்த ரசிக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு இனிய இனிய மாலை வணக்கம். குட் ஈவினிங் பிரதர்ஸ். ஃபோர்த் ஒன். ஓகே, லைவ் சாட்டு போன மேட்ச் எப்படி இருந்துச்சு? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் கொடுங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபோர்த் ஒன். ஃபோர்த் ஒன். ஹரியோட ஃபோர்த் ஒன். டேவிட் கிறிஸ்ல ஒயிட் பால். ஒயிட் பால் டீம் ஸ்கோர் 18. ஃபோர்த் ஒன் நான்காவது பந்து. ஃபோர்த் ஒன் அமேசிங்கான டெலிவரி, அமேசிங்கான டெலிவரி, குயிக் டெலிவரி. டாட் பால் லாஸ்ட் டூ, கடைசி இரண்டு, ரெண்டாவது உள்ள கடைசி இரண்டு பந்துகள். டீம் ஸ்கோர் 18. பேட்டிங்கில் இருக்கிறது எம்சி மனோ சிசி. ஃபீல்டிங்கில் இருக்கிறது ஹத்விக் லெவன்ஸ். ஐந்தாவது பந்து கேட்சுக்கான வாய்ப்பா. யாஸ் யாஸ் யாஸ், ஹரி ரெண்டு பெரிய விக்கெட்டை எடுத்து ஒரு பொறியை வைத்து பிடித்திருக்காரு. ரெண்டு பெரிய விக்கெட்டை ஹரிபெரி ஹரிபெரி பெரி ஹரி ஹரிபெரி. லாஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன். விக்கெட் ரீப்ளேல பார்த்தோம். விக்கெட்டு கேமராமேன்ஸ் டிஐ லைவ்லையா இருக்கட்டும், எல்ஐ ஸ்போர்ட்ஸ்லையா இருக்கட்டும், கேமராமேன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு இஷ்டப்பட்ட வேலைகளுக்கு செலவழித்து வேலை பார்த்து கொண்டிருக்கோம் கேமராமேன்ஸ். விசுவல்ஸ் ரெண்டு சைட்லையுமே நல்லா கொடுக்குறீங்கப்பா. சூப்பர் சூப்பர். சத்யா தனுஷ் அண்டு கதீர் டிஐ லைவ்ல. டாட் பால் 20 ஓவர், இரண்டு ஓவர்கள் முடிவில் 18 ரன்கள் 2 விக்கெட். எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல கேமராமேன் விக்கி கோபி கோபி விக்கி எல்லாருக்கும் நன்றிங்க. பிரபாகர் இந்த ஆஃப் இந்த மேட்சோட ஃபஸ்ட் ஆஃப் போது வேர்ல்ட் லெவனோட கேப்டனும் டீம் ஆப்ரிஃபோட கேப்டனும் இங்கே ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. டாஸ் போட்டுடலாம் நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸு. லேட் பண்ணாதீங்க சார், அந்த மேட்ச் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக நடத்து சாரா. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். உதயநிதி அம்பரின் நிலைமை சேஃபாக தான் இருக்காரு. ஒரு சிங்கிள் மூன்றாவது ஓவரில் முதல் பந்து ஒரு ரன்களில் கிடச்சிருக்கு. ஆறு ஓவர் மேட்சஸ். காமேஷோட கமெண்ட்டை பார்க்குறோம். சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு காமேஷ் கோலி. அண்ணா அண்ணா செகண்ட் ஒன், முதல் பந்து ஒரு சிங்கிள், ரெண்டாவது பந்து ஒரு சிங்கிள், பாயிண்டில் ஒரு சிங்கிள் தான். ஓல்டு ஃபோன் கேமர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ஐ ரியலி லைக் யுவர் கமெண்ட்ரி, ஜென்யூன், வெரி ஜென்யூன் ஃப்ரம் சென்னை. நானா
நான் ஒரு சித்தாலியா அப்படின்ட்டு நித்யா அந்த டைலாக் தான் வருது. நாங்களே ஜாலியாக அப்படி ஆயா அப்படி வச்சுட்டு மேட்சை பார்த்துட்ருக்கோம். நாங்களும் ஒரு நல்ல மேட்சை பார்க்கணும் தான், ஒரு ஆடியன்ஸாக தான் நான் வந்து கமெண்ட்ரி பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் நாட் எ கமெண்டேட்டர், ஐ எம் அன் ஆடியன்ஸ். ஒரு சிங்கிள் மக்களால் நான், மக்களுக்கு நான். போன மேட்செலாம் பார்த்தீங்கன்னா என்னங்க சிஎஸ்கே மும்பை அந்த ஒரு மேட்ச்சை பார்த்த ஃபீல் கொடுத்தாங்க. கிடைக்குமா? கிடைக்குமோ? இங்கே ஒரு பாயிண்டில் உரன்களெல்லாம் கிடைக்கும் ஷோராக. ஒரு சிங்கிள் தொடர்ச்சியாக நான்கு பந்துகள் நான்கு ரன்கள், பெரிய ஷாட் இல்லாமல் உதயநிதியுடைய பவுலிங்கை பார்க்குறோம். ஓல்டு ஃபோன் கேமர். ஆமாம் ப்ரோ, நீங்கள் தான். ஏன் இந்த மாதிரி ஐடியா வச்சுருக்கீங்க, ஓல்டு ஃபோன் கேமர்? ஓ மை காட், பட் இங்கே செலிப்ரேஷன் பண்ண பார்த்தார்கள். பட் இங்கே டுவெல்த்து மேன் ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசினாருங்க புதுசாக ஒரு மொழியில், அப்பா சாக் அப்படின்ட்டு. அது என்ன லாங்குவேஜ்? சிரிப்பே பதில் சொல்லுது. ஓகே, நல்ல ஒரு எக்ஸ்பிரஷன், கிரிக்கெட்டை நேசிக்கிறாங்க. ஹாத் பிக் லெவன்ஸில் லாஸ்ட் ஒன், கடைசி பந்து. சார் ரீப்ளேல டிஏ லைவோட விஷுவல் கொடுக்குறாங்க, நல்லாயிருக்கு. லாஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், ஒயிட் பால். டீம் ஸ்கோர் 23-23. செந்தில் சொல்லியிருக்காரு ஆல் ஸ்டார் பில்லர் சாய் அருண். அகெயின் ஐ திங்க் ஒயிட் பால் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் கீப்பர் டைரெக்டாக வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம். அப்பா உதயநிதி, யூ ஆர் த பெஸ்ட் பவுலர், யூ ஆர் த பெஸ்ட் பவுலர், ஒய் ஒய் ஒயிட் ஒயிட் ஒயிட். நான்கு பந்துகளில் நான்கு ரன்கள் கொடுத்த, அப்புறம் ஏன் ஒயிட் அப்படின்னு கேட்குறாங்க. பட் இங்கே லாஸ்ட் ஒன், கடைசி பந்து, உதயநிதியுடைய ஓவரில் ஆறு ரன்களில் கிடச்சிருக்கு, அஞ்சு பந்துகளில் லாஸ்ட் ஒன். அகெயின் ஒரு சான்சஸ், பட் கீப்பர் க்ளோஸில் இருந்தால கேரி பண்ண முடியல. குயிக்கான ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்குது. மூன்று ஓவர் முடிவில் 24 ரன்கள் 2 விக்கெட். லைவ் பார்த்துட்டு நேர்கள், லைவ் சாட்டில் சாட் பண்ணிட்டே மேட்சை பாருங்கள். அது எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கும் ஒரு பொழுதுபோக்காக இருக்கும், உங்களுக்கும் ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். கடைசியில் நம்ம மேட்சை ஒரு ப்ரெஷரான ஒரு மேட்ச் ஆக்கி விட்டுடலாம். எப்படி? அப்படி வாங்க, அப்படி அப்படி. பேனர்கிட்ட உட்காந்துருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் கரங்களை வணங்கி கூப்பிட்டு அந்த பந்தலில் போய் உட்காருங்க தலைவா. ஒருத்தர் எழுந்திரிச்சிட்டாரு, வெரி குட். உங்களுக்கு ஒரு மோதிரம், உங்களுக்கு ஒரு செயின், ரெண்டாவதாக உள்ள நபருக்கு. அஞ்சு பாருங்க அண்ணனை. ஆஹா, என்ன யாரும் கை கொடுத்துக்க வேணாம். ஒயிட் ஷர்ட், சட்டை போல அவருடைய மனம். வாழ்த்துக்கள். வெள்ள மனம் உள்ள ராச்சா. அது ஏன்னா அது பவுண்டரி லைன், அதனால தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பந்தலில் போட்டிருக்கு. தம்பிங்க சைக்கிள்லாம் இருக்குது, அதை தூக்கிட்டு வந்து அப்படியே உட்காந்துருங்க, அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எங்கே பையன் அண்ணா, எங்கள் அம்மா திட்டுனா அப்படின்ட்டு. மூன்று ஓவர் முடிவில் 24 ரன்கள் 2 விக்கெட். 24 for 2. செட்டை பிடிச்ச பையனாக இருக்கானே இந்த மாதிரி. உன் பையன் பேசுவானா? பேச மாட்டானா? ஆனால் தூக்கிட்டு வரீங்களா? தூக்கிட்டு வாங்க, நீங்கள் வாங்க. தனியாக விட்டீங்கன்னா எப்படி வருமா? ட்ரெயின் பண்ணும். கூப்பிட்டு வாங்க அவனை. ஏ குட்டி பையா, என்ன பொம்மை மாதிரி ஹேண்டில் பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்கு. ஹாய் 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 பேசுங்க. ஹலோ, ஏன்னா மைக்கு வாய்க்குள்ளே கொண்டு போ, பேசுங்க. ஹலோ சொல்லுங்கள். ஹலோ ஹலோ, வாட்ஸ் யுவர் நேம்? யா மைக்கை பேச சொன்னால் வாய்க்குள்ளே ஏதோ இது ஐஸ்கிரீம் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். கார்த்தி, கார்த்தியோட பாலுங்க. ஃபோர்த் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் டாட் பால். அவன் பேர் என்ன சார்? கவினேஷ். கவினேஷ் சேட்டை பிடிச்ச பையன். கவினேஷ் கார்த்தியோட கார்த்தியோட செகண்ட் ஒன் ஒயிட் பால். ஒய்டு ப்ளஸ் ஒரு ரன்னு, ஒய்டு ப்ளஸ் ஒரு ரன்னு கார்த்தியோட செகண்ட் ஒன். இந்த குட்டி பையன், அவனுக்கான ஒரு டைலாக் வந்து டெடிகேட் பண்ணுன்னா, என்ன டைலாக்னா, பையனை பெற்ற அப்பாவுக்கு தான் தெரியும்,
அவன் எவ்வளோ டார்ச்சலான உள்ளவன் என்று. அதுதான் பார்த்தேன், அவங்க அப்பாவில் போட்டு ஒரு வழி பண்ணுறாங்க. நம்மலாம் ஒரு வழியாக பண்ணியிருப்போம் அப்பால. ஓ இந்தாயா தூக்கியா மேலே என்னைய அப்படின்ட்டுலாம். பட் இருந்தாலும் ஒரு மரியாதை. ஒயிட் பால், எஸ் ஒயிட் பால் கொடுத்துருக்காங்க. கார்த்தியோட தேர்ட் ஒன், கார்த்தியோட தேர்ட் ஒன் ஒயிட் பால், கார்த்தியோட தேர்ட் ஒன் ஒயிட் பால். சாயரன் ஆல் ஸ்டார் கோபி தாம்பரம் கிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெவில் ரெகா கண்ணன் செட்டியப்பன் எங்கே போனீங்க? தேர்ட் ஒன், எஸ் ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரைட்டு கொண்டு போயிட்டாரு. ஆப்ஷனில் கொண்டு போனால் ஒயிட்ரா போகுது. ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரைட்டு போகிறேன், ரிசல்ட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஒரு சிங்கிள், குயிக் சிங்கிள் இது. கேப்டன் கூல் சொல்லியிருக்காரு சாயரும் தாம்பரத்துடைய கிங்னு சொல்லியிருக்காரு. டெவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்ஸில் கண்ணன் எங்கே போனீங்க? கண்ணன் யாரை கவர் பண்ண போனார்கள் தெரியவில்லை. ஃபோர்த் ஒன், நான்காவது பந்து. லோஃபுல் டாஸ் இஸ் எ ஹியூஜ் சிக்ஸர். அந்த சைடு பனைமரம், இந்த சைடு தென்னமரம். பரவாயில்லப்பா, சாக்காம வச்சிருக்காங்க மனிதர்கள். இயற்கை நேசிக்கக்கூடிய நபர்கள் இந்த ஒரு இடத்தில் இருக்க. ஆல் ஸ்டார் கோபி தாம்பரத்தின் கிங் சாயருண் சரவணன் சொல்லியிருக்காரு. ஹை ப்ரோ, ஹை ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 3.4 35-2 ஸ்கோர் செக் பண்ணிக்கோங்க. 35 ரன்கள். கார்த்தியோட கடைசி ரெண்டு பந்து, லாஸ்ட் டூ பால்ஸ், லாஸ்ட் டூ பால்ஸ். ஜாவித் ஸ்ட்ரைக்ல, ஜாவித் பாய். அம்பியனோட சிக்னல் இஸ் எ ஒயிட் பால். ஃபிஃப்த் ஒன் இஸ் எ ஒயிட் பால். பட் அங்கே கார்த்தி அவருடைய லென்த் அண்ட் லைனை பிடிக்க ரொம்ப சிரமப்படுறாரு. பட் இங்கே லாஸ்ட் டூ பால் சேஃபாக போட்டு போவார் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க அந்த டீம்மேட். எஸ் சார், ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரைட்டில் ஒரு ஃபுல் லென்த்தில் எக்ஸிக்யூட் பண்ணால் ஒரு குயிக் சிங்கிள் இந்த ஒரு பாலில் கிடைக்குது. மேட்ச் எப்படி போயிட்டு இருக்குது? லைவ்ல பார்த்துட்டு இருக்க நேயர்கள் ஆக்டிவா இருங்க, கமெண்ட்ஸ் பண்ணிட்டு மேட்ச பாருங்க. லாஸ்ட் ஒன், நல்ல ஷாட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். பட் இங்க ஃபீல்டர் ஒரு ட்ரை சான்ஸுங்க, ஆல்மோஸ்ட் பந்துகளுக்கு போனாரு. எத்தனை ரன்கள்? 2 ரன்கள் இந்த போல்ல. 2 ரன்ஸ். நான்கு ஓவர் முடிவில் 39 ரன்கள், 2 விக்கெட். பின்னாடி பாருங்க, ஒரு பெரிய மலை தெரிகிறது. அப்படிங்களா? ஓகேங்க. லாஸ்ட் பால் ஒரு ரன் அண்டோ கொடுத்து ஒன்று போட்டுருங்க. அம்பியர் என்னங்க, கேமரா விட பயங்கர ஃபோக்கஸாக இருக்காங்க. ஓட முடியாது, ஒளிய முடியாது. ஒரு ரன் வைக்காமே ஓடுற அப்படின்ட்டு வச்சுறாங்க. ஆப்பு கேப்பு. 38 ரன்கள், 2 விக்கெட். 38 for 2. நான்கு ஓவர் முடிவில் 38. ராஜு கேட்குறாரு, கேசிசி போட்டு கேள்விக்குறி போட்டிருக்காரு. ஒய் அங்கே பாருங்கள், யாரோ படுத்துருக்காருங்க. அவங்க படுத்துருக்காரு, என்ன மயக்கம் போட்டாரா பாருங்கள், செக் பண்ணுங்கள் கேமரா கிட்ட. இல்லை தூங்கிட்டு இருக்காரா? பேட்டிங் பவர் பிளே, வீல் 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 வீல். அதுக்குன்னு ஒரு மியூசிக் வைக்கலாம். கேட்குதான்னு தெரியல. பேட்டிங் பவர் பிளேக்காக நாங்களே போட்ட ஒரு மியூசிக் இது. ஃபர்ஸ்ட் ஒன், ஹரி பாய் டு ஜாவித் பாய். குயிக் ஒரு சிங்கிள், நல்ல ஃபீல்டிங். அப்ளாஸ் கொடுக்குறாங்க. செகண்ட் ஒன், செகண்ட் ஒன். எஸ் 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 சவுண்ட் இங்கே வரையும் ஃபீல் பண்ணோம். விக்கெட் நம்பர் த்ரீ இஸ் கான்.
பிக்கஸ்ட் விக்கெட் அக்குனோட விக்கெட்டை பார்க்குறோம். டீம் வேர்ல்ட் லெவன்லேருந்து டாஸ் போட வந்துருங்க, வந்துருங்க டாஸ் போட. விக்கெட் நம்பர் 3 இஸ் கான். ஆப்ரிஃப் ரெடியாக இருக்காங்க. முப்பத்தி ஒன்பது ரன்கள் 3 விக்கெட். ராக்கி லக்ஷன் கேசிசி பிளேயிங் தி கேம் அப்படின்னு இருக்கீங்களா? கேசிசி ஹரியோட தேர்ட் ஒன் டாட் பால். ஹரிக்கு நிறைய அப்ளாஸ் கொடுக்குறாங்க, ஏன்னா கண்டினியூஸாக அடுத்தடுத்த மேட்சஸில் பவுலிங் இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் கண்டினியூஸாக போடுறது ரொம்பவுமே கடினம். அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபோர்த் ஒன் ஷார்ட் லென்த் எஸ்டா பவுன்ஸ் மிஸ் பண்ணியிருக்காருங்க. டைமிங் கிடச்சிது, பேட்ஸ்மேன் நல்லாவே வாட்ச் பண்ணுறதுக்கு நிறைய டைமிங் கிடச்சிது பட் மிஸ் பண்ணியிருக்காரு. டாட் பால் லாஸ்ட் டூ பால் லாஸ்ட் டூ லாஸ்ட் டூ பால்ஸ் ஐந்தாவது ஓவரில் கடைசி ரெண்டு. பெரிய ஷாட்டுக்கு ட்ரை அகைன் ஒரு டாட் பால். ஹரி த நிஞ்சாக் பாய், நிஞ்சாக் அண்ட் பவுன்சர் பாய். லாஸ்ட் ஒன் குணா சொல்லியிருக்கார் நோ கேசிசி. எஸ் பிரதர் பதில் சொல்லிட்டார் குணா. தேங்க்யூ 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 வெரி மச் தேங்க்யூ 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 தேங்க்யூ. லாஸ்ட் ஒன் 39 ரன்கள், வெறும் 5 பந்துகளில் 1 ரன்கள் விட்டு கொடுத்துருக்காருங்க. ஒரு விக்கெட்டை காலி பண்ணியிருக்காரு ஹரி. லாஸ்ட் ஒன் எஸ் இந்த வாட்டி ஷார்ட் லென்த் தான் பட் இங்க டாட் பால். ஐந்தாவது ஓவரில் ஒரே ஒரு ரன்கள் ஒரு விக்கெட். என்ன மாதிரி பவுலிங்க, அமேசிங் அமேசிங். பாராட்டியாகணும் நேரலை சார், இந்த வாட்டி ஷார்ட் லெந்த் பாராட்டிக்கிறோம். பட் இங்கே 5 ஓவர் முடியல, 39 ரன்கள் 3 விக்கெட். கடைசி ஓவர் முதல் இன்னிங்ஸோட கடைசி ஓவர். பேட்டிங்கில் இருக்குது மனோசிசி, ஃபீல்டிங்கில் இருக்குது ஹத்விக் லெவன்ஸ். டீம் வேர்ல்ட் லெவன் ஹத்விக் லெவன்ஸ் உடைய கேசவனுக்கு ஒரு பெஸ்ட் விஷஸை வந்து கன்வே பண்ணிக்கிறோம். டீம் வேர்ல்ட் லெவன் டாஸ் போட வந்துருங்க, டைம் இல்ல. வெல்லவன டாஸ்க்கு அழைக்கின்றார்கள். ஆப்ரிஃப் நீங்களும் உங்கள் டிஸ்கஷன் முடிச்சுட்டு வந்துருங்க. பிளேயிங் லெவனில் எந்த சேஞ்ச் இருந்தாலும் கேட்டு வந்துருங்க. இப்போவே ரெண்டு டீமும் வந்துவிட்டா. லாஸ்ட் சர்வீஸ் கமலா கலாசா, கமலா கலாசா நிசசரி கம பதனிசா. முதல் பந்து ஒரு சிங்கிள். நல்ல ஃபேஸுங்க, போன வாட்டி ஸ்லோயரில் போட்டு இந்த வாட்டி இருங்க ஸ்பீடாக போகிறேன்னு போட்டு விட்டுருக்காருங்க. வேரியேஷன் பண்ணுறாரு. ஒயிட் பால் எஸ் நோட் பண்ணிட்டோம், சாரி என் பேர். பட் போன மேட்சோட அந்த ஒரு ஓவர் போட்டவர் கார்த்தி, அவரை நோட் பண்ணி ஆகணும். ஓகே சொல்கிறேன். செகண்ட் ஒன் நல்ல ஃபேஸ், நல்ல ஃபேஸிங்க. மயங்க் யாதவ் ரிலேஷனாக இருப்பார் போல இருக்கு, செட்டு வேதத்தில் போயிட்டுருக்கு. இங்கே ஒரு டாட் பால் கார்த்திக் ஒரு அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். பட் அந்த ஒரு பிளேயர்ஸுக்கு லாஸ்ட் ஓவரை போடுறது ரொம்ப சிரமங்க ப்ரெஷர் கண்டிஷனில். தேர்ட் ஒன் எஸ் இங்கே ஒரு டாஸ் பால், ஒரு ஆறு, அமேசிங்கான ஒரு ஆறு, அற்புதமான ஒரு ஆறு. கொடி பறக்குது இங்கே பாரு, கண்டிஷன் உங்களுக்கு ஃபேவரட்டான கலர் எது? தேர்ட் ஒன் அந்த கொடி எடுத்துக்கோங்க. எஸ் இங்கே ஒரு டாஸ் பால், ஒரு ஆறு, அமேசிங் பார்ட்டி ஆகணும். 47-43 47 ரன்கள் கடைசி 3 பந்து. கடைசி 3 பந்து இன்னிங்ஸோட கடைசி 3 பந்து.
அகைன் ஒரு ஷார்ட் ட்ரை பண்ண, இந்த வாட்டி ஏதோ ஒரு பேட்ஸ்மேன் காலியாக போறாங்க, ஆனா சிக்ஸர் பேட்ஸ்மேன். ஓகே, ஒரு விக்கெட்டை சாகுதி பண்றாரு அந்த ஒரு பிளேயருக்காக. ஓகே, இதுதான் ஒரு மனப்பக்கியம், பேட்ல பண்ணலண்ணா. சரி, நீலநாச்சு ரெண்டு பால்ல அடிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். விக்கெட் மட்டும்தான் இந்த ஒரு பால்ல, லாஸ்ட் டூ பால்ஸ் என்ன செய்யிருக்காரு, டான் ரோலெக்ஸ் சுபாஷ் தாம்பரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, லோகேஷ் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, அஃப்ரீஃப் அஜய் ஜேடி அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஃபயர் போட்டிருக்காரு. டான் 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 ரோலெக்ஸ் சுபாஷ் ஐந்தாவது பந்து, ஃபிஃப்த் ஒன், பேட்ஸ்மேன் இங்கே கிரீஸ்ல. விக்கெட் நம்பர் 5 இஸ் கான், ஐந்தாவது விக்கெட் இழக்கிறாங்க. ஃபிஃப்த் விக்கெட் இஸ் கான். லோகேஷ் என்ன சொல்லியிருக்கேன்னா, அப்ரி பின்டு பாஷா அஜய் அப்படின்னு இருக்காரு. ஓகே, பேட்ஸ்மேன் சசி அஜய், நான் கூப்பிட்டேனா அப்படிங்களா, கமலில் வருதுங்க, நான் கூப்பிட்டேன்னா சரி ஓகே, 500 கொடுத்துட்டு போங்க கைமாத்தா அப்படிங்களா. விக்கெட் நம்பர் 5 இஸ் கான். நல்லா இருக்கீங்களா அஜய்? ஓகே, அஜயை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அஜய் பக்கத்தே இருந்திருக்காரு, ஒன்னே வந்து என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு என்னை வந்து கேட்குறாரு. நான் என்னத்தை சொல்ல அப்படின்ட்டு அஜயை பார்க்க, கைமாத்தா 500 கேட்க, அதை கேட்காத மாதிரி அப்படியே போயிட்டாருங்க. இப்போ ஃபோன் பேசுகிற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாரு, இருங்க பிடிக்கிறேன் அஜய். ஓகே, லாஸ்ட் ஒன், கடைசி பந்து, பேக்வுட் ஷாட் இங்கே, சசி த கிரேட்டஸ்ட் மேன் கோட் GOAT பட்டிங்க, ஒரு ரன் ஒரு விக்கெட், யாரா இருந்தாலும் விக்கெட்டை போட்டுக்கோங்க. மலை அண்ணா மலடா, 48 for 6, நீங்களும் போட்டுக்கோங்க. எங்கெங்க தேடுறீங்க, ஒரு ரன் ஒரு விக்கெட்டு, ஒரு ரன் ஒரு விக்கெட்டு, நல்லா இருக்கே இது. 48 for 6, 49. ஓனருக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், ஓனர்னா என்னங்க, அதெல்லாம் ரொம்ப தப்புங்க, ஃபோன் பேசலாமா வேலை நேரத்தில். அது மாதிரி நிறைய மேனேஜர்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ஓனரை எதிர்த்து கேள்வி கேட்டால்தான் அது வந்து அந்த இடம் வந்து எல்லாம் இருக்கும். இல்லை எங்கள் பேங்கில் இது மாதிரிலாம் நடக்குது. அஜய்யோ சொல்லிவிட்டேனே, சரி நான் பார்க்குற வேலையில் அந்த ஒரு வேலை ஒன்று பார்க்குறேங்க கன்சல்டென்சியில். 36 பந்துகளில் 49, 36 பந்துகளில் 49 வெற்றிக்கு தேவை. மேட்ச் முடிஞ்சாதாங்க சார் கொடுப்போம், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போயிட்டு இருக்கு சார், செகண்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக கொடுப்போம். தேர்ட்டி சிக்ஸ் பால்ஸில் 49, என்னண்ணா எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்றே சொன்னேண்ணா, உங்களே சொன்னேண்ணா, அண்ணே நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேண்ணா, எங்கள் ஒர்க் பார்த்துட்ருக்கேன்ல புதுக்கோட்டையில் அங்கே. அதெல்லாம் இல்லை, அது வந்து செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம முடிஞ்சோன்னு கொடுப்போம். பார்க்கலாம் யார் அந்த மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டை பெற போகிறாங்க, சீஃப் கெஸ்ட் கையில் அவார்டு வாங்க போகிறாங்க அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தை தெரிய வரும். 36 பந்துகளில் 49 வெற்றிக்கு தேவை. சரி, ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு, அதையும் வாசிக்கலாம். ட்ரோனை பறக்க விட்டிங்கன்னா நாங்கள் அங்கே இங்கிட்டு பார்த்துட்டு வருவோங்க, பில்டிங்கில் வேணாம் வேணாம், பில்டிங்கில் நம்ம ரோட்லேயே பார்த்துட்டு வருவோம். வண்டியெல்லாம் கரெக்டாக ஓட்டுறாங்களா இல்லை டிராஃபிக் போலீஸில் பிடிச்சி கொடுக்கலாம். எங்கே சார் அடுத்த மேட்ச் ஓட்டு, ஏன்னா இன்னிஸ் பிரேக்கில் நாங்கள் இப்படியே சுற்றி பார்க்குறக்கு ஆசையாக இருக்குங்க, ஃப்ரீயாக இந்த தாம்பரத்தை சுற்றி பார்க்க ஆசையாக இருக்கிறோம். எப்படிலாம் கேட்க வேண்டியதாக இருக்குது மக்களுக்காக. ராஜேஷ் ராக்கி நைஸ் மேட்ச் சொல்லியிருக்காரு, அஃப்ரீப் ஓகே, வெயிட்டிங் ஃபார் அஃப்ரீப் மேட்ச்சு. ஓகே பார்க்கலாம், நானுமே வெயிட்டில் வெயிட்டிங்கில் இருக்கேன், வெயிட்டிங் ஃபார் ஜட்டு பிரேம் காம்போ கமெண்ட்ரி. மஜா மெர்சல் மோனிஷ் நன்றி, வி வான் பிரேம்குமார் கம் பேக். ஹரி குட் மார்னிங் சொல்லியிருக்காரு, ஐயோ குட் பவுலிங், ஐயோ தப்பாக படிச்சு விட்டேனே, நாளைக்கு குட் மார்னிங், இன்னைக்கு குட் பவுலிங், ஆக மொத்தம் 2. ராஜேஷ் நல்லா பண்ணியிருக்காரு, மாப்பு அண்ணா ஃபேன்ஸ் சார்பாக கமெண்ட்ல எனக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஹூ இஸ் தட் மாப்பு அண்ணா, மாப்பண்ணன்னு சொன்னால் நம்மளுக்கு வைக்க மாட்டார் லாப்பு. ஓகே பிரதர், ரொம்ப நன்றி டிஜே பிராவோ தலைவாஸ், மாப்பு அண்ணா ஃபேன்ஸுக்கு ரொம்ப நன்றிகள். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம், 49 டார்கெட், கமான் கைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பிரம்மாண்ட டோர்னமெண்ட் ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்பு,
அந்த மாதிரி மேட்சஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டோர்னமெண்ட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைவை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸ்பான்சர்ஸை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஸ் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல. என்ன சார், பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்காக உள்ளவாங்க, பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்காக உள்ளவாங்க. ஸ்பான்சர்ஸ் இந்த பெரிய டோர்னமெண்ட்ல, பேட்டிங் கொஞ்சம் குயிக்காக வாங்க. எஸ்எஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மிஸ்டர் டிங்கு உதயகுமார், தேங்க்யூ. முருகன் ஃபவுண்டேஷனில் மிஸ்டர் முருகன், பேக் போன் ஆஃப் தி இந்த ஒரு டோர்னமெண்ட் அப்படின்ட்டு கமிட்டி சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ சார், பெரிய தேங்க்யூ. புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸுடைய மிஸ்டர் மதன் ரவி, தேங்க்யூ சார். பிரைட் ஷேடோ ஃபோட்டோகிராஃபி மிஸ்டர் விக்ரம், தேங்க்யூ. ஓவியா பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ், தேங்க்யூ. கில்லர் பா டாட்டோ ஸ்டுடியோஸ், தேங்க்யூ. தாம்பரம் லெவன்ஸ் அண்ட் ஆர்ஆர் ஸ்டார்ஸ், தேங்க்யூ. வினோத் மேன் பவர் கன்சல்டன்சி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் போட்டதில் வந்து வேர்ல்ட் லெவன் அண்ட் அப்ரிஃப் டாஸ் போட்டதில் வேர்ல்ட் லெவன் டாஸ் வின் பண்ணிட்டாங்க. இன்னும் டிசிஷன் சொல்ல. போலிங்கா? வேர்ல்ட் லெவன் போலிங். ஓகே, வேர்ல்ட் லெவன் போலிங். எப்படி அம்பேட்டை மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க? இல்லை, அங்கேருந்து கை கட்டுறாங்க. பிகே ப்ரோ அப்படிங்களா? சூப்பர். ஓகே ஓகே, அப்ரிஃப் பேட்டிங் ரெடியாக இருங்க, உங்கள் மீட்டிங்கில் அப்பயே முடிச்சுருங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் கொண்டு வரணுங்க, ஏன்னா டாஸ் போட்டு அதே இடத்துல ஒரு கேப்டன் நாலு வார்த்தை பேச வச்சுட்டு யா குட் ஃபீல்டிங் சூஸ் டு பேட்டிங் அப்படின்ட்டு சொல்லு. ஏங்க எல்லாமே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, லைவும் கொண்டு வந்துட்டீங்க, ஏங்க அதை மட்டும் கொண்டு வர மாட்டீங்க? மனோ சிசியில் டுவெல்த் மேன் வாங்க. அண்ணா ஸ்பீக்கர் பக்கத்தில் உட்காருறீங்கன்னா அப்புறம் என்னை திட்டுவீங்க. படையப்பா தலைவா கொஞ்சம் நான் வந்துக்கோங்க. எஸ் ஆமாம், திட்டக்கூடாதுல என்னையே, அங்கே போய் திட்டிக்கோங்க. டுவெல்த் மேன் வந்துருங்க, மனோ சிசி டுவெல்த் மேன். பேசிக்கலி நான் வந்து கொஞ்சம் கத்துற டைப்புங்க, அதனால் அப்படி கொடுத்துட்டாருங்க. என்ன பண்ணுறது, கஷ்டமாக தான் இருக்குது எனக்கே. பவுலிங்கில் ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண கார்த்தி. ஓகே, ஸ்பான்சர்ஸ் லிஸ்ட்டில் எஸ்பிஎம் டிரான்ஸ்போர்ட், பப்ஜி பிரகாஷ், தேங்க்யூ சார். ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் தாம்பரம், எல்ஐ ஸ்போர்ட்ஸ், டிஐ லைவ், அதுக்கப்புறம் கிஷோர் கேமராமேன், எல்லாருக்குமே நன்றிகள். கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நன்றிகள். கமெண்ட்ரி பாக்ஸில் நான் உங்கள் பிகே டிஐ லைவில் 49 இலக்கு சேசிங்க நோக்கி ஆட இருக்கிறாங்க. முதல் பந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டாட் பால். ஃபர்ஸ்ட் டைமா எல்ஐ ஸ்போர்ட்ஸ் உடைய டீம்ஸ் வந்து பாக்குறேங்க, மதன் அண்ணனுடைய டீம்ஸ். எஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு டீம். டிஐ லைவ் எந்த அளவுக்கு குவாடினேட்டா இருக்கோங்களோ அந்த அளவுக்கு எல்ஐ ஸ்போர்ட்ஸ் உடைய டீம்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்றேன் லைஃப்ல. சூப்பர். செகண்ட் ஒன் ரிவர்ஸ் வி ஹரி கிரீஸ்ல, டேனி நான் ஸ்ட்ரைக்ல, கார்த்தி பவுலிங்ல, ரெண்டு பந்துகள் டாட் பால். ஃபேவரட் பிளேயர் சரவணன் ஏன் இறங்கவில்லை இறங்கவில்லை அப்படின்ட்டு எனக்குள்ள கேள்விகள். என்னங்க இப்படி பண்றீங்க, போங்க கஷ்டங்க. ஆறு பந்துக்கு அஞ்சு சிக்ஸ் அடிச்சாருங்க, அது மட்டும் ஏன் அடிச்சாரு? அப்புறம் ஏன் இறக்கல? நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து டவுனரில் இறக்குறாங்க, கஷ்டமா இருக்கு. தேர்ட் ஒன் நல்ல ஷாட்டிங்க, சிக்ஸ் பத்தி பேசியிருந்தோம். ஹரி மச்சான் ஜிம் ஓபன் பண்ணிட்டியா? வேமா நான் நாலஞ்சு சிக்ஸ் அடிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா ஜிம்முக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு ரிசல்ட்ல லைவ்ல பார்த்துட்டு இருக்க நேர்கள் ஆறு ஹியூஜ் சிக்ஸ் இது. அஞ்சு பாருங்க, அசால்ட் அடிக்கக்கூடிய ஒரு ஷார்ட்டை பார்க்குறோம். மூணாவது பந்து ஒரு ஆறு. வாக்கிங் அண்ணன் ஒருத்தர் போயிட்டுருக்காரு, சிரிச்சிட்டே போயிட்டுருக்காருங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? அப்படியே பேரம் பேத்தி ஏன்னா கூட்டுவாங்க வாக்கிங்க்கு, பேச்சு துணையாக இருக்கும். குட்டி குழந்தையா இருக்குங்க, என்னையே கோத்துவிட பார்க்குறீங்க. ஐயோ அந்தளவுக்குலாம் என்ன இமேஜ் பண்ணுது, நான் ரொம்ப சொல்ல நானும் ஒரு சின்ன பையன்தான். ஃபோர்த் ஒன் அகைன் ஒரு ஷார்ட்டு கேட்சுக்கான வாய்ப்பு சர்க்கிளில்.
ஓ மை காட், பிக்கஸ்ட் காஸ்ட்லியான ஒரு டிராப்பா. கேமுக்குள்ள கண்டிப்பாக இருக்கணுங்க முதல் டிராப். சென்னை ஃபீல்டிங்னாவே ஆசமா இருக்கும், பட் இருந்தாலும் அப்ராஸ் கொடுக்காங்க. ஃபீல் ரிலாக்ஸ், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அ கேம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். எஸ், நானும் ஒரு மேட்ச்ல 10-15 கேட்செல்லாம் விட்டுருக்கேங்க. ஆனால் எங்கள் ஊர் சைட்லாம் ரொம்ப அப்ளாஸ் பண்ண மாட்டாங்க, பட் இங்கே பண்ணுறாங்க. வெரி குட், நல்ல விஷயம். ரிவர்ஸ் ஸ்வீப், பட் இங்கே ஃபீல்டிங்கில் நிதிஷ் பொறுமையாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் கிடைக்குது. மகேஷ் சர்ப்பு, ஏ தம்பி எப்படா இருக்க, நல்லா இருக்கியா? என் தம்பி பார்த்துட்டு இருக்கான் கீழே இருந்து. விஜயகாந்த் மாதிரி பாசிங்களா? சும்மா அவனை பேச ட்ரை பண்ணேன், உடனே பேச விடுறீங்களே. மெர்சல் மௌனிஷ், ஹரிக்கா ஹுக்கும், கான்கிரீட்கா ஹுக்கும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டைகர்கா ஹுக்கும் கூட அந்த ரீல்ஸை பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபேவரட் ஆகிட்டேன். நல்ல ஒரு கீப்பிங், நல்ல ஒரு கீப்பிங், நல்ல ஒரு பவுலிங். டாட் பால் 20 ஓவர். முதல் ஓவர் முடிவில் 8 ரன்கள் விக்கெட் இழப்பற்றி. ஹரி மாசுரேகர், ராஜேஷ் ஹரிக்கு ஓ போடு. ஓகே, விஜயகாந்த் மாதிரி பேசுங்க ப்ரோ, ப்ளீஸ். வரலையே தலைவர் பேசும்போது எனக்கு அழுகே வருது. என்னாலும் ஆக மொத்தமா வேர்ல்ட் லெவன் டீம்லேருந்து பிரவீன் பூ. ஒய் பூ? ஓ, ஃப்ளவர் மாதிரி இருப்பாருங்களா? ஓகேங்க பிரவீன். பூ போல உங்கள் பாதங்களை அடியெடுத்து வைத்து இங்கே வாருங்கள், பிரவீன் பூ. விஜயகாந்த், விஜயகாந்த் எப்படி? சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ட்ரை தான் பண்ண போகிறேன், உடனே நல்லா இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது, எனக்கு வருத்தமாயிடும். மறைந்த முன்னாள் கேப்டன், அவர் சிரிப்பு அற்புதமாக இருக்கேன், எல்லாருமே ஈஸியாக எடுத்துடலாம். ஓய் வணக்கம்டா, ஆல் ஸ்டார் கிரிக்கெட் டோர்னமெண்ட் அட்டகாசமாக போயிட்டுருக்கு, அனல் பறக்குது, மேட்ச்சு தெரியோ தெரிக்குது, வரட்டுமா? மனுஷங்க, அதே வாய்ஸ்ல பிரவீன் சொல்லுங்க. அதே வாய்ஸ்ல பிரவீன் சொல்லுமா? ஏய் பிரவீன் பூ இங்க வாயா, ஓ மொண்டாட்டிக்கு 4 முளை பூ வாங்கிட்டு வா. கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா அவருக்கு? கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்குதுங்களா? ஓகே சூப்பர் சூப்பர். பிள்ளைங்கன்னு சொல்லுங்க, 2 குட்டி இருக்குன்னு சொன்னேன்னா எனக்கு. ஓகே, 1.199 ஃபார் நன். இல்லை இல்லை, நான் இவரை கை காமிச்சிட்ருவேன். காமேஜ் அண்ணா, அவராச்சும் பூவாச்சும். செகண்ட் ஒன், ரெண்டாவது பந்து. ஹரி நிதிஷ் டு ஹரி. யங் பிளேயருக்கான அவார்டு ரீசெண்ட் டேஸில் இன்னைக்கு நாளில் ரிசீவ் பண்ணார் நிதிஷ். டாட் பால் ஒருத்துங்க, அந்த ஒரு டோர்னமெண்டில் அவார்ட்ஸ்லாம் கொடுத்து பிளேயர்ஸை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுமோ அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்டை ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப். தேர்ட் ஒன், நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு ஷாட்டுங்க எஸ்டா கவர்ஸில், பட் இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கார் அப்பு. சென்னையின் செல்லப்பிள்ளை அப்பு, ஒரு சிங்கிள். ஆல் ஸ்டாரின் செல்லப்பிள்ளை பிரசாந்த், பூவுக்குள் ஒளிந்திருக்கும் ஒளிக்கூட்டம் அதிசயம். இந்த கமெண்ட்ரி பாக்ஸில் தான் ஒளிஞ்சிருக்காருங்க எங்கள் அண்ணன் பிரசாந்த், லவ் யூ பிரதர். ஃபோர்த் ஒன், அவங்களை கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஆம்பளையே உனக்கு லவ் யூ சொல்லிட்டாருப்பா. அப்போ பொம்பளைங்க எத்தனை அவனுக்கு லவ் யூ சொல்லியிருக்கோம்? இதுவே ஒரு ஆர்குமெண்ட்டாக போயிட்டு இருக்கு. நடுவில் என்ன மட்டும் இழுத்து விட்டுறாதீங்க. ஓகேங்களா, ஒரு சிங்கிள் இந்த ஒரு பாலில் கிடைக்குது. லாஸ்ட் 2 பால்ஸ், ஸ்ட்ரைக்கில் ஹரி வந்திருக்காரு. நிதிஷ் நல்ல பேட்டிலுங்க, ஏன்னா ரெண்டு பேருமே நல்ல ஒரு டாப் கிளாஸ் ஒரு யங் பேட்டர் அண்ட் ஆல்ரவுண்டர். பேட்டிங்கில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸ், நல்ல ஷாட்டிங்க, கேட்சுக்கான வாய்ப்பா. ஓ மை காட், ஓ மை காட், சென்னையின் தரமான ஃபீல்டிங்க பிஜே, பிஜே மேன் சார். கண்டிப்பாக அவர்கிட்ட காசு கொடுத்து ஜேயை மட்டும் கேய மாற்றிக்கப்பா, எனக்கு ஒரு பேர் கிடைக்கும் பிகேன்ட்டு அப்படின்ட்டு ஆசையாக இருக்குது. பிஜே, யூ ஆர் எ மேன், சேவ் த கோல்டன் ரன்ஸ். வெரி குட் பிரதர், 4 ரன்களை கரை சேர்த்து கொடுத்துருக்காருங்க. ரீப்ளேல அந்த ஒரு விஷுவல் கொடுக்குறாங்க, கேமராமேன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சூப்பர் 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 பெஸ்ட். ஃபிஃப்த் ஒன், கீப்பிங் க்ளோஸில்
கோ பேக்னு சொல்லியிருக்காரு. டாட் பால் அங்கே மெசல் மோனிஸ் எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்லவே இல்லை, கேட்டிங்க அப்படியே போயிட்டீங்களா. டெவில் ரேகா கிங்னா கிங்னா ஓகே. ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு, இரண்டு ஓவர் முடிவில் 13 ரன்கள் 13 ரன்கள் 13 for no loss 24 பந்துகளில் 36 வெற்றிக்கு தேவை. ஓவரில் சொல்லணும்னா 4 ஓவரில் 36 சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன் அண்ணன் நிறுத்திட்டாருப்பா. 4 ஓவரில் 36 மேட்சை பார்க்கலாமே, லாரி ஓட்டிகிட்டு இருக்கான், நிற்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓனர் ஃபோன் அடிச்சிருக்காரு, ஏ மச்சி வாப்பா வாப்பா வேமா வாப்பா. 4 ஓவரில் 36 ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஸ் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் இருக்காங்க, அவங்களுக்குமே ஒரு ஸ்பெஷலான நன்றி. ராஜேஷ் ராக்கி கமெண்ட்ரி, உங்கள் நேம் சொல்லுங்கள். என்னது நேம்? நான் ஒரு என்னது நேம்? பிரபாகர். அதுக்கே இவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சும்மா கொஞ்சம் நேரம் எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணேன். ரைட் ரெய்னா மோனிஸ் நல்லா இருக்கீங்களா? டெவில் ரேகா கேட்குறாரு, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். 4 ஓவரில் 36 பாட்டம்ல அப்பு சென்னையின் செல்லை பிள்ளைன்னு ஒரு டைட்டில் கொடுத்துருந்தோம், ஒரு விக்கெட். எல்லாருக்கும் அம்பேர் வந்து கொண்டு முடியும்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, அவுட்டு கொடுத்துட்டு இருக்காருங்க எல்லா கேமராக்கும். நல்ல அம்பேர் சரவணன் அம்பேர் நிற்கிறார் பார்த்தீங்களா. அவருடைய விக்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 மோர் தென் 400 விக்கெட்ஸ் எடுத்த ஒரு நபருங்க. கிரிக்கெட் பாலில் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எடுத்துகிட்டு பாருங்க. எல்லா ஃபார்மேட்டில் உள்ள கேம்ஸை கம்பேர் பண்ணால் நீங்கள் சொன்ன ஒரு அந்த ஒரு கவுண்ட் வந்திருக்கும், மோர் தென் 600 வந்திருக்கும். வெரி குட். ஆனால் எனக்கு அவர் எல்லாருமே எல்லார் கண்ணுமே அவர் மேலே இருக்குது, எனக்கு அவர் கண்ணாடி மேலே என் கண்ணு இருக்குது. 16,000 சொல்லி போட்டாரா, அதனால தான் என்னால் ஏற்றுக்க முடியல. நாங்களாம் 100 ரூபா 150 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்குறவங்க, 16,000 ரூபாய்க்கு வாங்குறாருன்னா அப்படியா? ஆனால் அவர் சொன்னாருங்க என்னென்னா, எனக்கு அந்த அது என்னமோ ஒரு கிளாஸ் தாங்க, வேணாம் அது சீக்ரெட் சொல்ல வேணாம். செகண்ட் ஒன் ரெண்டாவது பந்து செகண்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ஷாட் இங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் தான் பால் போகுது. ஒரு சிங்கிள். தேங்க்ஸ் மகிஷா ஃப்ரம் சவுத் அமெரிக்கா ஃபார் யுவர் சப்போர்ட். செந்தில் சச்சின் என்னப்பா எங்கிட்ட எங்கிட்ட சவுத் மெட்ராஸில் தான் உட்காந்துருக்கேன், சவுத் அமெரிக்கான்னு சொல்கிறீங்க, கண்டுபிடிச்சிருவேன் பார்த்துக்கோங்க. தேர்ட் ஒன் நல்ல ஷாட், இட்ஸ் எ ஹியூஜ் சிக்ஸ். கேம் ஆன் ஃபயர், மேட்ச் ஆன் ஃபயர். கண்டிப்பாக ஒரு பிரஷரான மேட்ச் ஒன்று பில்ட் ஆகிட்டு இருக்குது, ரெண்டு சைடுமே ஈக்குவலாக போயிட்டு இருக்காங்க. அம்பேர் பல்லே இலக்கா பல்லே இலக்கா அப்படின்னு கைகளை உயர்த்தி ஆறுகளை காமித்துக் கொண்டிருக்காரு. எங்களுக்காக ஒரு நடனம் போட முடியுமா? நடனம் நடனம் பால் கேட்குறாருங்க, பால் தரோம் நடனம். நிறைய பேரை நடனமாட வச்சுருக்கீங்க பந்துகளில், நாட்டா ப்ளீஸ் நானே பாடுவேன். இந்த ஒரு வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சரிகமா வரையவும் போனேன், ஃபஸ்ட் ரவுண்டே எலிமினேட் ஆகி அனுப்பிச்சுட்ருக்கேன். 21 பந்துகளில் 29 ஃபைவ் இயர்ஸ் பேக் எஸ் தோல்வி தான் முதலுக்கு, அதனா முதலேன்னு சொல்லிட்டேன், வெற்றிக்கு முதல் படி. சிக்ஸா இதை ஒன்று டச் பண்ணி விட்ருங்க, எப்படி ஸ்கோர் பண்ணு சொல்லிட்டு அப்படியே ஒப்படைச்சிருவீங்க ஃபுல்லாகவே எனக்கு தெரியும். ஒயிட் பால் மகி ஒயிட் பாலுக்கு அப்புறம் ஒரு டாட் பால்லா. மேட்ச் சூப்பராக போயிட்டுருக்கு, ஆரன் அடிக்கிறாங்கன்னா ஏதோ சங்கோதர சவுண்ட் மாதிரி தான் தோணுது, ஏன்னா அந்த அளவுக்கு மேட்ச் ஈக்குவலாக போயிட்டுருக்கு. பார்க்கலாம் ஈக்குவலாக போனால் எங்களுக்கு சந்தோஷம். பேய்க்கு பேய்க்கு சண்டை, இந்த ஒரு பால் ஆர்சிபி ஃபேன் யோகேஷ் அண்ணா, நான் இந்த பந்தை எடுத்து போட்டுறேன் எனக்கிட்டே வரட்டும் அப்படின்ட்டு. ஆர்சிபி ஃபேன் விராட் கோலி ஃபேன் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, கமெண்ட்ரி பாக்ஸில் இந்த ஒரு பையன் தான், குட்டி பையன் பேசினான், நல்லா பேசினாங்க. ஆனால் அவன் என்ன சொன்னான் பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி இந்த வாட்டி செமிஃபைனல் வராது அவனே சொல்லிவிட்டாங்க, அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த ஒரு டீமு இந்த மாதிரி குட்டி ஃபேன்ஸுக்கெலாம் இப்படி ட்ரீட் பண்ணால் எப்படிங்க பாவம் இல்லையா? பெயின்ஃபுல் மொமெண்ட்டுங்க. குட்டி பையனை பார்க்குறான் பாருங்கள், சே
லாஸ்ட் டூ பால்ஸ், லாஸ்ட் டூ பால்ஸ். ஆர்சிபி ஃபேன்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். என்னோட தம்பியா மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான ஒரு ஆர்சிபி ஃபேனுங்க, ரொம்ப ஆர்சிபி ஃபேன், ஒரு சிங்கிள். அவ்வளோ ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க. மூன்று ஓவர் முடிவில் 28 ரன்கள் ஒரு விக்கெட். என்ன தான் நாங்கள் சென்னை ஃபேன்ஸாக இருக்கோம், மற்ற ஃபேன்ஸ் எல்லாத்தையும் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயம், அதே மாதிரி எல்லா பிளேயர்ஸுக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய கட்டாயம். பிளேயர்ஸை யாருமே பாதிக்காதீங்க, பர்சனலாக டீமாக என்ஜாய் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு போயிடுங்க. நம்ம டீம் ஜெயிக்குதா கொண்டாடுவோம், ஜெயிக்கலையா கூட நிற்போம், அவ்வளோதான். 18 பந்துகளில் 21, அதே மாதிரி தான் எல்லா கிரிக்கெட்லேயுமே அடங்கும். 3 ஓவரில் 21 மேட்ச், இங்கே பயங்கர க்ளோஸ். நிதிஷ் என்ன நினைக்க போகிறான்னு தெரில, கேப்டன் என்ன நினைக்க போகிறான்னு தெரில, யார் வெளியே போகிறா யார் உள்ளே போகிறா பார்க்கலாம். தாமு என்ன சொல்லியிருக்கானா, நானா கிங் லவ் யூ சொல்லுங்கள் ப்ரோ, நானா கிங்க்கு லவ் யூ. ஆசை மாமா பஞ்சாயத்து அந்த கம் அந்த ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. ராஜேஷ் ராக்கி கமெண்ட்ரி ப்ரோ, இங்கே எந்த ஏரியா? கிரணூர், புதுக்கோட்டை மாவட்டம் கிரணூர்லேருந்து நான் ஒரு கமெண்ட்ரி பண்ண வந்திருக்கேன். சிவானை நேற்றைய நாளில் ஃபோன் பண்ணார், இன்னும் பிக்கு வரியா அப்படின்னு கேட்டார். நான் நான் எப்படி கேட்டுப்பட்டேன், அந்த வரேன், நாளைக்கு லீவை போடுறேன், பஸ்ஸை போடுறேன், அதுக்கப்புறம் தாம்பரத்தில் வந்து இறங்குறேன். டேஞ்சர் மேன் ஹரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, பவுலர் நேம் பிஜே, பவுலர் நேம் என்ன? யோகி. ஓகே பார்க்கலாம், மேட்ச் க்ளோஸில் போகமாட்டே. எஸ், நல்ல ஒரு பால், நல்ல ஒரு பால், பெரிய ஷாட்டுக்கு வெயிட் பண்ண ஒரு பேட்ஸ்மேனை கோ பேக்னு சொல்லி டிஃபென்ஸ் ஆட வச்சிருக்காருங்க. யோகி ஒரு சிங்கிள், ஒரு சிங்கிள், செகண்ட் ஒன் அண்டர் டெப்த்ல போய் கனெக்ட் பண்ணாரு, பட் இங்க ஒரு சிங்கிள் தான் கிடைக்கும். மேட்ச் கடைசி வரையும் போகணும். ஏ பல்லே இல்லக்கா, பல்லே இல்லக்கா, ஏழுமலை ஆனே, ஏழுமலை நான் எங்க இருக்கேன்னு தெரில, பின்னாடி தான் இருக்காருங்களா? கடவுள் ஏழுமலையான கூப்பிடலாம், மேட்ச் கடைசி வரை போக மாட்டேன். நிறைய பேர் போடுறாங்க, சூப்பரா இருக்கு. லாஸ்ட் 3 பால்ஸ் 36 for 1, நான்காவது பந்து. Come back. Yes. நல்ல கீப்பிங் இங்கே. டாட் பால். பிரவீன் குமார் கமெண்ட்ஸை பார்க்குறோம். ஹேண்ட்ஸம் கங் கம் பரம் கமேஷ் அப்படின்னு இருக்காரு. என்ன சொல்ல வரான் புரியலமுங்க. ஹேண்ட்ஸம்மா, ஓகே, காமேஷ் அண்ணா ஹேண்ட்ஸம் சொல்லியிருக்காருங்க. எஸ், சூப்பர். ஃபிஃப்த் ஒன், அமேசிங், அமேசிங்கான 2 balls, அமேசிங்கான 2 balls, 3 balls கம் பேக் கொடுப்பாரு கேட்டோம், 2 ball ரிசல்ட் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் ஒன் மேட்ச் 36 for 1, சேசிங்க நோக்கி போயிட்டு இருக்கு. 13 பந்துகள்ல 13. ஓகே ஓகே, லாஸ்ட் ஒன், ஓ மை காட், இட்ஸ் எ ஃபேவரட், ஹியூஜ் 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 சிக்ஸ். என்ன மாதிரி ஷாட், யார் இந்த ஹரி? உங்களை அழைக்கின்றார்கள் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு, போறீங்களா? நான் போகமாட்டேன், எனக்கு சென்னைக்கு தான் விளையாடுவேன். வாழ்ந்தாலும் சென்னை, வளர்ந்தாலும் சென்னை, என்னோட உயிர் இங்கே தான் அப்படின்ட்டு அடித்து கொண்டிருக்கிறார் மனிதன் ஹரி. 12 பந்துகளில் வெற்றிக்கு தேவை 7. கேட்ச் டிராப்பு, மேட்ச் டிராப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நபரை நான் பிரஷர் ஆக்க விரும்பவில்லை. ஆக மொத்தமா 7 ரன்களுக்கு டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படிதான் பார்க்கணும். காமேஷ் ஏர் சேல் சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ சூப்பராக தான் ப்ரோ இருக்கு, ப்ரோ நல்லா தான் இருக்கு, செம்மையாக இருக்கு. அம்பேர் ஏதோ கை கட்டுறங்க, பேட்டிங் பவர் பிளே கொடுத்துருக்காரு. ஓகே, அம்பேருக்கு ஏதோ தலை சுத்துது, தண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பேட்டிங் பவர் பிளே, பவுலர் நேம் கட்ட கட்ட கார்த்தி டேவிட் விக்கெட் விக்கெட் ஒய் 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 இவரையா நம்ம ஏன்
தேர்ட் ஓவரில் யூஸ் பண்ணல, ஃபோர்த் ஓவரில் யூஸ் பண்ணல, ஃபிஃப்த் ஓவரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு, பிரேக் எடுத்து கொடுத்துருக்காரு, கொஞ்சம் மாற்றி யோசிச்சிருக்கலாமா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணலாம். ஓகே, இந்த மேட்ச் யாருக்கு என்று எனக்கு தெரியவில்லை, பட் போரான ஒரு டீம் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பா அப்படி தான் பார்க்கணும். நியூ பேட்ஸ்மேன் கே செவன் ராஜேஷ் ராக்கி பாய் ஏடி எப்படி ஓகே. பதினோரு பந்துகளில் ஏழு பதினோரு பந்துகளில் ஏழு ஷார்ட் லெந்த் டெலிவரி, ஷார்ட் லெந்த் டெலிவரி, டாட் பால் கண்டினியூஸாக டாட் பாலை பில் பண்ணுவாரா கார்த்தி? முன்னாடி போட்ட பவுலருக்கு யோகியோட மிஸ்டேக்கை சரி செய்வாரா? பார்க்கலாம் பார்க்கலாம், மேட்ச் க்ளோஸில் போகுமா? வேண்டும் வேண்டும் வேண்டும், நீதி வேண்டும். யாருக்கு? உண்மையான பிளேயருக்கு. தேர்ட் ஒன் ஓ மை காட், அகைன் ஒரு டாட் பால் பட்டிங்க, ஒரு டாப் சான்ஸ் ரன்னுக்கான வாய்ப்பா. ஹரி வந்து விட்டாருங்க, டேஞ்சரஸ் மேன் ஹரி, சொல்லியிருந்தீங்க லியோ பரத் வந்து விட்டார். ஒன்பது பந்துகளில் வெற்றிக்கு தேவை ஆறு, ஒன்பது பந்துகளில் ஆறு, ஒன்பது பந்துகளில் ஆறு. கண்டிப்பாக ஒரு பிரேக் த்ரூ கேம்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? ஆர்ஆர் ஸ்டார்ஸ் உடைய நாராயணன் வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ். ஆர்ஆர் ஸ்டார் உடைய நாராயணன் வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ். ஆஹா ஹரி, இன்னைக்கு டே ஹரி, பெரி பெரி ஹரி, ஒல்லி பெல்லி 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 ஃபோர், நல்ல ஷாட்டுங்க. மேட்ச் இன்னைக்கு டே அவருக்கு தான். ஆர் ஆர் ஹரி, ஆர் ஆர் ஸ்டார் ஹரி வாருங்கள். நாராயணன் நான் எதுக்கு ஹரின்னு சொன்னேன், ஓ பவுண்டரி அடிச்சது ஹரிங்க. எண்ணம் ஃபுல்லாகவே ஹரி மேலே தான். எண்ணம் இல்லை வாழ்க்கை, எண்ணிக்கை தான் வாழ்க்கை. எண்ணிக்கை போல் ஆடிக்கொண்டிருக்கிறார் நபர். அற்புதமான கேட்ச், அற்புதமான கேட்ச், சூப்பர் கேட்ச். 47 ரன்கள், 40 ரன்கள் அடிச்ச ஒரு மாவீரன் பெவிலியன் என்ற நோக்கி போய் கொண்டிருக்கும் வேலையில் நீங்க டீ-ஷர்ட்டை கழட்டி கூட டான்ஸ் ஆடலாங்க. அந்த நபரை ரிசீவ் பண்ண என்ன மாதிரி பேட்டிங் வந்தாரு, ஓபனிங் வந்தாரு. மேட்சே இங்க ஒன்ஸ் ஆ எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. எட்டு பந்துகளில் இரண்டு, எதிரே வரக்கூடிய நபரும் கூட அவருக்கு கைகளை தட்டி விட்டு வரக்கூடிய உள்ள ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம். எட்டு பந்துகளில் ரெண்டு, மேட்ச் ஒன் மேனாக எடுத்துட்டு போயிருக்காரு. சூப்பர் 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 சூப்பர், போராடின ஒரு டீமை உள்ள வந்து பதிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். போராடி லாஸ்ட் பால் வரையும் மேட்சை விட்டோம், நான் ஒரு ஆளையே முடிச்சுட்டு போராடுறேன் அப்படின்ட்டு எழுந்திருக்காருங்க. செவன் பால் டூ, லாஸ்ட் ஒன், கடைசி பந்து. அமேசிங் அமேசிங், கடைசி ஒரு வரையும் மேட்ச் போயிருக்கு. ஆறு பந்துகளில் இரண்டு, ரெண்டு ரன்னுக்கு பந்து போடுற பவுலர் யாருப்பா அப்படின்ட்டு எம்எஸ் தோனி கால் பண்ணி கேட்குறாரு. கே பவுல் ஹே லாஸ்ட் பவுலர் அப்படின்ட்டு. யார் அந்த லாஸ்ட் பவுலர் பார்க்கலாம். ரெண்டு ரன்னுக்கு போட்டிங்கன்னா சென்னையோட கில்லி நீங்கள் தான். ஆட்டுங்கடா என்ன சுற்றி மாதிரி ரெட் கலர் டிஷர்ட் போட்ட எல்லாருமே அந்த ஒரு பவுலரை சுற்றி டான்ஸ் ஆடக்கூட ஒரு வாய்ப்பு. ஆறு பந்துகளை ரெண்டு டிஃபெண்ட் பண்ண முடியுமா? இந்த மேனு ஒட்டுமொத்த கேமே காட்டக்கூடிய ஒரு விஷயம். யோகி தவறுகளை சரி செய்ய வந்துவிட்டார் யோகி, பார்க்கலாம். பட் ஹரியோட விக்கெட் வேற பிரேக் த்ரூ ஆயிருக்குது. நியூ பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரைக்ல இருக்க போறாங்க ரெண்டு பேருமே. சிக்ஸ் பால் டூ சான்ஸ் கிரியேட் பண்ணுவாரா? ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்து ஒரு லோ ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிருக்காரு. அஞ்சு பந்துகள்ல ரெண்டு, அஞ்சு பந்துகளில் ரெண்டு. ஆண்டவாட்ட நம்ம லாஸ்ட் பால் வரையும் மேட்ச் கேட்டோம், இங்க கடைசி ஒரு வரையும் மேட்சை கொண்டு வந்திருக்காரு. இன்னும் அஞ்சு பால் இருக்கு, ஃபைவ் பால்ஸ் டூ. ஐந்து பந்துகள்ல இரண்டு, ஃபைவ் பால்ஸ் டூ. தட்டி விட்டு சிங்கிள் போல பார்த்தாரு. ரன்னுக்கான வாய்ப்புகள்லாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னப்பா இது ஸ்லோமோ மோட்ல ஓடுறீங்க அப்படின்ட்டு பார்ப்பாங்க. குயிக்கான ஒரு சிங்கிள் மேட்ச், இங்கே ஸ்கோர்ஸ் ஆர் லெவல்.
நான்கு பந்துகளில் ஒரு ரன் தேவைப்படுகிறது. நான்கு பந்துகளில் ஒரே ஒரு ரன். ரிவர்ஸ் ஸ்வீப் இன்னிங் ஷாட்டா மலருமா மாறுமா அப்படின்னு பார்க்கும்போது டாட் பாலுங்க மூன்று பந்துகளில் ஒன்று. வண்டியை மூவ் பண்ணலாமா வேணாமா, மேட்ச் மாறுமா மாறாதா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. மூன்று பந்துகளில் ஒன்று, த்ரீ பால்ஸ் ஒன் ரன்ஸ். இங்கே ஏதாச்சும் டிராஃபிக் ஏற்பட்டால் எங்களுக்கும் கமிட்டி மெம்பர்ஸுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, நாங்கள் பொறுப்பு கம்பெனிக்கு உட்பட்டது அப்படின்லாம் சொல்லி விலக மாட்டேன். பாருங்கள் 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 நம்ம ஊருங்க நம்ம பாருங்கள் நம்ம என்னங்க என்னங்க எதுவும் கெடுதல் செய்கிறோமோ இல்லை. மேட்ச் வின் பை இங்கே ஹத்விக் லெவன்ஸ் முதல் வெற்றியை பதிவு செய்கிறாங்க. வெற்றியை ருசித்து விட்டார்கள். போராடினவர்கள் தான் தெரியும் வெற்றியோட வழி. உணர்ந்திருக்காங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் ஹரி, வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ். ஹரி வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ். நெக்ஸ்ட் மேட்ச் மீட் மீட் பண்ணலாம். தனியாக குடிச்சிட்டு வந்துடுறேன். பை பை டாட்டா. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணாமல் போகாதீங்க.